कलनाभार्यः कविता कीर्तिकेसरी वेदान्ताचार्यव्योमी संविधत्तां सदाहृदि असत्कृतं प्रायिणः। போன ஸ்லோகத்துல ஜீவன் பரமாத்மா இவா ரெண்டு பேரும் அத்தியந்தமா பின்ன ஆள் அப்படின்ற பட்சமானது கண்டிக்கப்பட்டது. கூடவே ஜீவ சமஷ்டி, ஜீவ சமஷ்டி தான் பிரம்மம், அனைத்து ஜீவன்களும் ஒன்னா சேர்ந்திருக்கிறது தான் பிரம்மம் அப்படிங்கிற பட்சமும் கண்டிக்கப்பட்டிருச்சு. அதன் பேரில் இப்போ பாஸ்கராச்சாரியர் பாஸ்கர வேதாந்தி பாஸ்கர மதம், அதாவது வேதா வேத மதம் சொல்றார். அவர் ஆரம்பிக்கிற அவர் என்ன சொல்றாருன்னாக்கா, பிரம்மம் ஒண்ணுதான் இருக்கு, ஆனால் ஏதோ ஒரு உபாதி வசத்தினால பிரம்மமே ஜீவன்களாக தெரிகிறது. அந்த உபாதி போயிடுத்துனாக்க பிரம்மமாவே மாறிடலாம். அதுக்கு உதாரணம் சொல்றா, ஒரு ஆகாசன்றத பார்க்கணும். ஆகாசம்னா என்ன? வெற்றிடம். இப்ப நம்ம உட்காந்துருக்கோம், இந்த கூடத்துல உட்காந்துருக்கோம், நம்ம உட்கார்ந்து இருக்கிற அந்த கூட தர இருக்கு, அதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் ஆகாசம்தான். இந்த ஆகாசம்ன்றது பொதுவா பறந்துருக்குது, எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம், ஆகாசம் பறந்துருக்குது. தொடுவானம்னு சொல்லுவா தமிழ்ல, தொடுவானம், அதாவது காற்றாலையில எழுந்திருப்போம், எழுந்து பார்த்தா சூரிய உதயம் ஆகும். அந்த சூரிய உதயம் ஆகிற இடத்த பார்த்தாக்கா அட அந்த இடத்துக்கு நம்ம போனாக்கா சூரியனை நாம தொட்டு விடலாம் அப்படின்னு தோணும். நீங்க அந்த இடத்துக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்கோ, அங்கே இன்னும் அவ்வளவு தூரத்துல தெரியும், ஏன்னா வியாபிச்சு இருக்கிறது ஆகாசம். இந்த ஆகாசமானது வியாபிச்சு இருக்கிறது, அதனாலதான் இந்த ஆகாசம் எப்படி வியாபிச்சிருக்கிறதோ அந்த மாதிரி எம்பிரமானும் வியாபிச்சிருக்கான் அப்படின்னு சொல்றோம். ஆகாசமானது எல்லாருக்கும் வியாபிச்சிருக்கு. அப்படிப்பட்ட ஆகாசமானது ஒரு பாத்திரம், ஒரு பானை இருக்கு, அந்த பானைக்குள்ள வெற்றிடம் இருக்கு. பொதுவா வெளியில இவ்வளோ பெரிய வெற்றிடம் இருக்கு, பெரிய வெற்றிடம் ஆகாசம், பானைக்குள்ளேயும் வெற்றிடம் இருக்கு. இப்போ அதுவும் ஆகாசம் தான், இதுவும் ஆகாசம் தான், ஆனால் பானை அப்படிங்கிற ஒரு உபாதி, அதனால அந்த பானைக்குள்ள இந்த ஆகாசம் இருக்கிறதுனால இது கட ஆகாசம், கடத்துல இருக்கக்கூடிய ஆகாசம். ஒரு மடம், ஒரு மடம் இருக்கு, அந்த மடம் பெரிய கட்டணம், அந்த கட்டடத்துக்குள்ளயும் ஆகாசம் இருக்கு, அதுக்கு மடாகாசம் அப்படின்னு சொல்றோம். எம்பெருமான ஒரு படி மேல போற ஊசி இருக்கு பாருங்க, ஊசியில நூல் நுழைக்கிற முடியும், நூல் நுழைக்கிச்சு சின்ன ரந்திரம் இருக்கும், ஓட்டை இருக்கும், அத கூட ஆகாசம் அப்படிங்கிற சின்ன ஓட்டை, அந்த சின்ன ஓட்டை அது கூட ஆகாசம், அதுவும் வெட்டிடம் தானே. அந்த சூச்சி ரந்திரம் அப்படிங்கிற தீபத்துல அத்துணுண்டு அது கூட, அதனால எந்தெந்த வெற்றிடங்கள்லாம் இருக்கோ அவைகள்லாம் ஆகாசமாக தான் சொல்லப்படும். ஆனால் பொதுவா பறந்திருக்கிற ஆகாசம்ன்றது வேற. இந்த மாதிரி ஒரு உபாதியினால வந்த கடாகாசம் மடாகாசம் இந்த மாதிரிலாம் சொல்ற ஆகாசம் வேற. ஆனால் இந்த கடமோ அல்லது மடமோ அதெல்லாம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்கோ, அப்ப முழுக்க முழுக்க ஆகாசமானது வியாபிச்சு போயிடுறது, ஒரே ஆகாசம் ஆயிடும், ஒரே ஆகாசம் ஆயிடும், விடுதலை அவ்வளவுதான். நம்ம ஆத்து உள்ளயும் ஃபேன் போட்டு உட்காந்துருக்கோம், வாசல்ல போய் நிக்கிறோம், அப்ப அங்க குழுவுக்குழு காத்து வீசுறது பாத்துக்கோங்க. வாசல்ல இருந்துட்டு உள்ள வாங்க ஆத்து உள்ள, இந்த காத்து கொஞ்சம் நடி அடிக்கும் அல்லது சூடு தெரியும், ஒரு அனீசியா ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் வெளியில இருக்கச்ச அந்த காத்தானது ஆனந்தமா இருக்கு. இன்னைக்கும் சுவாபாவிகமா இருக்கிறதெல்லாம் அற்புதமா ஆனந்தமா இருக்கும், ஆனால் கிருத்திரிமமாக செயற்கையாக வர்றது எல்லாமே இன்னைக்கும் நல்லா இருக்காது. பொதுவா லோகத்துல கிருத்திரிமமா இருக்கிறது எல்லாமே சாதாரணம்தான், சாதாரணமான விஷயம்தான். ஒரு சின்ன விஷயம், எங்க அப்பா வந்து செங்கல்பட்டு பக்கத்துல குன்னவாக்குளம் கிராமம், அந்த கிராமத்துல ஆராதனை பண்ணுவார், ஆராதனை பண்ணிட்டு இருந்தார், வேதாத்தியனம் பண்ணுவார், உபாத்தியாயத்துக்கெல்லாம் போவேன். இவெல்லாம் நம்ம பார்த்தோம்னா அப்பம் எல்லாம் பண்ணுவோம் பாருங்க, இந்த அப்பம் மனுஷன் என்ன பண்றாங்கனாக்கா அரிசியை ஊற வைப்பார், அரிசியை ஊற வச்சுட்டு அதில் வெள்ளத்தை போட்டு
மிக்சரையோ கிரைண்டர்லயோ அரைச்சி எண்ணெயில போட்டு அடிச்சிருவா. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவா, ஊற வச்ச அரிசிய உரல்ல போட்டு அரைச்சிட்டோ அல்ல வெள்ளத்தையும் போட்டு அரைச்சிட்டோ அதுக்கப்புறம் அதை அப்பா மண்ணி பண்ணிடுவா. இன்னும் சில பேர் அது கூட கிடையாது, வெறும் கோதுமை மாவோ மைதா மாவோ அதுல வெள்ளத்தை கரைச்சி அதை பண்ணி எடுத்துருவா. ஆனா நீங்க தோப்பனா என்ன பண்ணுவேறா எனக்கு தெரியாது, அந்த ஊருக்காக சொன்னான். 12 வயசு எனக்கு இருக்கிறது இங்க தோப்பனா பரமிச்சுட்டு. அப்போ அவ சொல்லுவா, அந்த அருதியை ஊற வச்சு உரல்ல போட்டு இடிப்பேன், அண்ணா இடிச்சுட்டோ அதை நைஸ் ஆயிடுமா, இடிச்சதான் நல்லா வடிய போட்டுருவா, ஜனமே குத்தாம இடிச்சுட்டோ அதன் பிறகு வெள்ளத்தை போட்டு அரைப்பேறோம். அதை பண்ணினாக்கா அந்த அப்பத்தினுடைய சுவையே தனி ருச்சி அற்புதமா இருக்கணும். பாருங்க, ஒரு மிக்சியில போட்டு அரைக்கிறோம், உரல்ல போட்டு அரைக்கிறோம், ஆனால் இடிச்சு இதை மாதிரி பண்ணினாக்கா அதனுடைய சுவையே தனி, அவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கிட்ட. இதனால என்ன தெரியுது, இயற்கையா எதை எப்படி பண்ணணுமோ. பொதுவாக அந்த சாப்பிடுறதுன்றது இதை பொருங்க, பிராமணாக போஜன பிரியாகன்வா, சாப்பிட்றது பெரிய விஷயமானு நினைக்க கூடாது, சாப்பிட்றது தான் பிரதான விஷயமே. காரணம் என்னன்னாக்க, இந்த உடம்பு சாந்தோக்கியமான சொல்றது, ஆகார சுத்தவ் சத்வசுத்தி சத்வசுத்தவ் துருவா ஸ்மிருதி அப்படிங்கிறது. ஆகாரம் சுத்தமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, மனசு நிர்மலமா இருக்கும், சத்துவமயமா இருக்கும். இப்படி சத்துவமயமா இருந்ததுன்னாக்கா தியானத்துலாம் சுலபமா இறங்கலாம், ராஜசம் வராது, தாமசம் வராது, சாத்விகமே மேலோங்கி இருக்கும். ஆனாலும் மனசு சுத்தமா இருந்ததுன்னாக்கா ஆனந்தமா தியானம் பண்ணலாம். அதனால ஆகாரம் பிரதானம். அதனாலதான் பாத்திரமா அவள் வந்து சொல்ற யஜ்ய சிஷ்டாசன சந்தகாற்று, யஜ்ய சிஷ்ட அசனக, அது அசினக யாகம், யாகம் என்ன பெருமாள் ஆராதனம், அதுவே யாகம் தான். அதுல நீந்து இருக்கிற பக்ஷப்பிரசாதங்கள் பெருமாளை சந்திச்சுட்டு அதை சாப்பிடுங்கோ, விதவிதமா பண்ணுங்கோ. எனக்குன்னு பண்ணக்கூடாது, உங்களுக்குன்னு பண்ணக்கூடாது. இன்னைக்கு கல்யாணமா, ஆத்திர கல்யாண நாள், வெட்டிங் டே கொண்டாடுறோம், அது கூட அன்னைக்கு எனக்கு வெட்டிங் தான், எங்க பெருமாள் தான் வெட்டிங் டே, அவருக்கோசரம் தான் அது பண்ணணும். அந்த சிந்தனையில பண்ணிட்டு சாப்பிடும்போது அது எதுக்குன்னாக்கா, இவன் சுவாபாவிகமா இருக்குதே இந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கேன்னு ஆகாரத்தை உதாரிக்கிறேன்னு நினைக்க வேண்டாம். இந்த ஆகாரம்ங்கிறது ரொம்ப சிறந்தது, அதுலதான் நம்ம உடம்பே இந்த லோகமே இருக்கு. நாம இவ்வளவு அள்ளாடுறதெல்லாம் வெறும் நகை போட்டுக்கிறதுக்கோ புடவை உடுத்திக்கிறதுக்கோ வேட்சி உடுத்திக்கிறதுக்கோ இல்லை, அதெல்லாம் மனாவமானத்தை ரட்சிக்கிறதுக்கோ சிறந்த. ஆனால் இந்த உடம்பை ரட்சிக்கிறதுக்கு இதுதான் சுபாஷ்கர ஒரு ஸ்லோகம் உண்டு, பிருத்திவியாம் த்ரீணி ரத்னானி ஜலம் அன்னம் சுபாஷிதம் மூடைஹி பாஷாண கண்டேஷு ரத்னசப்தவ விதீயதே அப்படின்றார். இந்த பிருத்திவியில மூணு ரத்னங்கள் இருக்கான், ஜலம் ஒண்ணு, அன்னம் ஒண்ணு, மூணாவது சுபாஷிதம். மூணு இந்த இதுதான் முக்கியம். ஏன் அப்படின்னா ஜலம் பிராணனுக்கே ஆதாரம், அன்னமோ இந்த உடம்புக்கு ஆதாரம், சுபாஷிதம் என்ன அர்த்தம் பொன்மொழிகள் சொல்ற பாருங்க, அது அதெல்லாம் அந்த புரோகிரம் அப்படின்றது, இதெல்லாம் அது வந்து ஜீவனத்துக்கே ஆதாரம். அதனால இந்த மூணு தான் நம்ம ஜீவனத்தை நம்மளா கொண்டு போறது. அதனால ஜலம் பிராணனை கேட்கணும், உடம்பனை கேட்கணும் அன்னம், அதன் பிறகு சுபாஷிதம் ஜீவனத்தனை கேட்கணும். லோகத்துல நம்ம போட்டுக்கிற நகைகள்லாம் இருக்கு பாருங்க, ரத்தனம் அது இதுன்ட்டு, இதெல்லாம் ரத்தனம் என்ன, ஒரு கல், ஒரு சாதாரண ஸ்டோன், அதனால நமக்கு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது, வெறுமே கௌரவம் பார்த்துக்கலாம் அவ்வளவுதான், அது முக்கியம் இல்லை. மனசு தீர ஆனந்தமா சாப்பிடணும், உடம்ப நல்லா பார்த்துக்கணும், அப்ப பண்ணிக்க பண்ணிக்கதான் பெருமாளன்னா நம்ம ஆராதிக்க முடியும், நல்ல சிந்தனைகள்லாம் வரும். அதனால சொல்றது, ஆகவே இப்ப பாருங்க, சுவாபாவிகமா இருக்கிறது, சுவாபாவிகமா இருக்கிறது என்னைக்கும் நமக்கு வசந்தது. அதனாலதான் வாசல்ல இருக்கிற காத்துக்கும் உள்ளு ஆத்து உள்ள இருக்கிற காத்துக்கும் வித்தியாசம் இருக்கும் இல்லையோ, ஆத்து உள்ள காத்து வேற, வாசல்ல இருக்கிற காத்து வேற. அது மாதிரி ஒரு ஆகாசம் சொன்னாக்கா கடாகாசம் மடாகாசம்ன்றோம், அந்த கடாகாசங்கள்லாம் வெளியே எடுத்து கடம் உடஞ்சி போயிடுச்சு, அப்ப என்ன ஆகும்,
இந்த கடத்துல வந்து ஆகாசமானது பரமா பரமாகாசம் சேர்ந்துடும், பரந்த ஆகாசம் இருக்கே அதுல சேர்ந்துடுறது, அதுதான் சுவாபாவிகம். இந்த கடாகாசம் படாகாசம் ஒரு உபாதி, அதனால வருது. அதே மாதிரியாக நாம இருக்கோம், இந்த உடம்புங்கிற ஒரு இது சிறை உபாதி, அதுல மாற்றி வைப்போம், மாற்றி வைக்கிறோம். அந்த பிரம்மமானது இந்த உடம்புல மாற்றி வச்சு, இந்த உபாதியில மாற்றி வச்சு. அதனால இது பைதா மகாதிஷபதே சுவி பாவபந்தம் கஸ்மே சுவேத சுகசஞ்சரணோசுகாய காராகிரகே கனகசங்கலையாக பந்தான்ற சுவாமி. அதாவது நமக்கு இதுல போய் ஜெயில நம்மளை அடைச்சிடறோம். அப்போ கையை எப்படி நம்ம கட்டினா, தங்க சங்கிலியால கட்டி விட்டானா, விலங்கு மாட்டிட்டான். விலங்கு மாட்டுறத அது இரும்பா இருந்தான்னா தங்க சங்கிலியா இருந்தான்னா விலங்கு உழங்குதானே, வெளியில வர முடியாது. அது மாதிரி அந்த மாதிரி இது வந்து இந்த உடம்புங்கிற உபாதியில பிரம்ம மாற்றிட்டு இருக்கு. அந்த உபாதி போயிருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்ப தானா பிரம்மம் பிரம்மமா மாறணும். இந்த ஜீவஸ்வரூபம், அதனால பிரம்மத்துக்கு ஜீவபாவம் உண்டது, பிரம்மமானது ஜீவனாக இருக்கிறது. ஆனால் அது என்ன பண்றது அப்படின்னாக்கா, இந்த ஜீவபாவத்தினால இந்த உடம்புல மாற்றிட்டு அல்லாடின் இருக்கு. அது போயிடுத்துனாக்கா அப்போ இந்த சம்சாரி இருக்கான் பாருங்க, ஜீவன் ஜீவன் லோகத்தில் இருக்கவன் பிரம்மத்துவத்தை அடைஞ்சிருவான், பிரம்ம பாவத்தை அடைஞ்சிருவான். அதாவது பிரம்மமானது ஒரு உடம்புன்ற உபாதியினால ஜீவபாவத்தை அடைஞ்சது. அந்த உபாதி இருக்கே உடம்புன்ற உபாதி, அது கணக்க போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ இவன் பிரம்ம பாவத்தை அடைஞ்சிருவான். அதனால இப்படி உபாதியினால வர்றதுதான் இந்த ஜீவன்கிறது பிரம்மத்துக்கு அம்சமா சொல்லப்படுறது. இதற்காட்டிலும் வேற ஒண்ணுமே கிடையாது அப்படின்னுட்டு பாஸ்கர வேதாந்தி சொல்ற வேதாவேதவாதி. அதனால உபாதி கல்பிதம்தான் ஜீவன், அந்த உபாதிங்கிறது இந்த உடம்பு. அந்த உடம்புல கல்பிதமா இருக்கிறதுனால பிரம்மமே ஜீவபாவத்தை அனுபவிக்கிற உடம்புன்ற உபாதியினால அந்த உபாதி எடுத்துனாக்கா இவன் வந்து இந்த சம்சார பிரம்மத்துவத்தை அடைஞ்சிருவான் அப்படின்னுட்டு அவ சொல்றா. அத எப்படி எப்படிலாம் கண்டனம் பண்ண முடியுமோ அப்படி எப்படிலாம் கண்டனம் பண்ற தேசிய நீங்க. பிரம்மன் தானே இந்த ஜீவனா மாறிச்சுன்னு நீ சொல்ற, இந்த தேகத்தினால தேகங்கிற உபாதியினால பிரம்மமானது ஜீவபாவத்தை அடைஞ்சிருத்து அப்படின்னு நீ சொன்னோம். அப்படியானாக்கா இப்ப கேட்கிறார் சுவாமி, பிரம்மா கொல்லியோ அதுவே அதுதான் சர்வஜ்ஞாச்சே, அனைத்தையும் அறிஞ்சது ஞானீயிருக்கு, ஞானீக சுரூபம், அதுக்கு தெரியாததே கிடையாது. அப்படிதான் இருக்கு பிரம்மான்றது. அந்த பிரம்மமானது ஜீவபாவத்தை அடைஞ்சிருக்குன்னு நீ சொல்றையோ இல்லையோ, அப்போ தனக்கு ஜீவபாவம்ன்றது எப்படிப்பட்டது? துக்கமயமான ஜெகத்து, துக்கமான ஜெகத்து. இந்த துக்கத்திலேயே நாம மாற்றி நொழிச்சுட்டு இருக்கோம். இதுவோ சர்வஜ்ஞன், சர்வஜ்ஞனான பரமாத்மா ஜீவனா மாறிட்டான்னாக்கா தனக்குத்தானே அனர்த்தத்தை அது கல்பிச்சுக்குமா, தனக்கு தானே அனர்த்தத்தை அது கல்பிச்சுக்குமா? ஏன்னா சர்வஜ்ஞாச்சாது, சர்வஜ்ஞானு தனக்கு தெரியுமே நம்ம ஜீவனா மாறணும்னாக்கா இந்த சுகதுக்கம் தான் அனுபவிக்கணும். நீ என்ன பார்த்து கேட்ப, உங்க ராமர் மத்தம் அனுபவிக்கலையா? அவர் தான் அவதார புருஷராச்சு, பெருமாளாச்சு, வசமா விஷயம். நாங்க என்ன சொல்றோம்? அபிநயம். நாங்க பொய்ன்னு சொல்லல, உபாதின்னு சொல்லல, எல்லாம் சத்தியமான அவதாரங்கள். அதையெல்லாம் மனுஷனா அவதரிச்சான் பகவான், மனுஷனா அவதரிச்சிருவே மனுஷனாகவே வாழ்ந்து காமிச்சான். அதனால் அவனுக்கு தெரியாது, அவனையும் சொல்றான் இல்லையோ பெருமாள் பிராட்டி சொன்னான், அனன்யா ராகவே நானும் வாக்குறேன் சிதாயத்தான். அதே மாதிரி இவனும் இவனும் சொல்ற பெருமாள், நானும் பிராட்டியும் ரெண்டு பேரும் அனன்யாள் தான், பாஸ்கரன பிரபாய் தான் ரெண்டு பேருமே சொல்லிக்கிறார். பிரபாவான் சீதையா தேவியா பரமன் யோம பாஸ்கரா அப்படிங்கிற சுவாமி தெரியாதுன்னா, எல்லாம் தெரியும் தான், எல்லாம் தெரியும்.
எல்லாம் தெரியும், தெரிந்தால் கூட அவர் காமிக்கல. அபிநய் அந்த சாட்சியர் சுவாமி நம்ம சேர்ச்சிருக்கோம், எத்து சுவேச்சாவதாரியேஷு அபிநயத்தி ததப்பி ஆசுரோ பக்தவார்த்தம். ஆசுரோ ஆசுர பிரகிருதி எல்லாம் இருக்கா பாருங்கோ, அவரெல்லாம் மோகிக்கணும். அதுக்கோசரம் அபிநயம், எல்லாமே அபிநயமா தான் இருக்கு அப்படின்னுட்டு அங்க சதச்சிருக்க சுவாமி. அதனால இந்த மாதிரியாக எங்க சித்தாந்தத்தை உங்க சித்தாந்த மாதிரி கிடையாது, உங்க சித்தாந்த மாதிரி கிடையாது, நாங்கள்லாம் உண்மையா ஒத்துக்கிறோம், எல்லாம் சத்தியம். அதனால எங்க சித்தாந்தத்துல தோஷம் வராது, உங்க சித்தாந்தத்துல மாத்திரம் இந்த மாதிரி தகராறு வந்துடும் நிச்சயமா. அதனால அதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவேன், அதனால அது ஆசுர உபப்புல வந்தா அது நாங்க சொல்றது அது. ஏன்னா அவளை எல்லாம் கெடுதல் உண்டாக்கணுமா, அவளை ஏமாத்தி அவளை கெடுதல் உண்டாக்கணும், மோகிக்க வைக்கணும். மோகிக்க வைக்கிறதுக்கோசரம் சுவாமி என்ன பண்றாருனாக்கா சாய்க்கிறார், இந்த மாதிரி பெருமாள் அபிநயம் பண்ணின அப்படின்னு நம்ம சித்தாந்தத்துல அழகா அது வச்சு போயிடும். உங்க சித்தாந்தத்துல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தனக்குத்தானே ஏதாவது ஒரு வஸ்து அனர்த்தத்தை உண்டு பண்ணிக்குமா, தனக்குத்தானே அனர்த்தத்தை உண்டு பண்ணிக்கவே முடியாது, அதுவே உங்க சித்தாந்தத்துல விரோதம். இன்னொன்னு என்னன்னாக்கா, இது வந்து நம்ம யோகிகள்லாம் என்ன பண்ணுவோம் தெரியுமோ, யோகிகள்னா தனக்கு ஏன் யோகிகள்னா உடம்பெல்லாம் சிந்தனை பண்ணாம பகவான சிந்தனை பண்றா, ஏன் ஏன் சிந்தனை பண்றா, ஏன்னாக்கா நிறைய சரீரங்கள் சாஸ்திரம் வாசிக்கிறார், வாசித்தவரெல்லாம் இந்த உடம்பு ரொம்ப நீச்சமானது, இதை நம்ம போஷிச்சோம்னா போஷிக்கிறதுன்னு இதையே நினைச்சுட்டு இருக்கோம்னாக்கா இதையே நினைச்சு கூடாது, இந்த உடம்பு தான் நினைக்கணும். லிவ்டு ஈட்டு கிடையாது, ஈட்டு அழிவு தான், அப்படி இருக்கணும். ஜீவனத்துக்கோசம் சாப்பாடு, ஆகாரத்துக்கோசம் ஜீவனம் கிடையாது. அதனால இந்த உடம்பு வந்து உடம்பையே போடிச்சுட்டு இருக்க வேண்டாம், உடம்பையே நினைச்சிட்டு இருக்காதீங்க, ஏன்னா அதனால நிறைய அனர்த்தம் வரும். நித்தியப்படி ஒரு சுகம் ஒரு துக்கம் மாறி மாறி வந்துட்டு இருக்கும். சுகம் கூட எப்படிப்பட்டது அப்படின்னாக்கா, ஒரு விஷம் கலந்த தேன், விஷம் கலந்த அன்னம், மது சம்பிருத்தமான அன்னம், அதுல ஒரு சொட்டு விஷம் கலந்துருச்சு, அது சாப்பிட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரிதான் இது, அந்த மாதிரிதான் இந்த ஜீவனன்றது, இந்த சுகம்ன்றது லோகத்துல. எதிரன் இதுல சொன்னா பாருங்க, ஒரு பாழும் நிலத்துல குதிக்கிறான், கீழே பாம்பு, அந்த ஐயோ பாம்புன்னு செடியை பிடிக்கிறான், மேல வந்தா மிருகங்கள் இருக்கு, பொலி யானை சிங்கம் அப்படி இப்படின்லாம் இருக்கு, அதனால ஒரு செடியை பிடிச்சிக்கிறான், அந்த செடியை எலி அர்த்தன் இருக்குது, அழகான வாயை திறக்கச்ச ஒரு தேன் துளி வாயில வந்தது, இதுதான் அமிர்தம், இதுதான் சொர்க்கம்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த மாதிரி ஜீவன் இது. அதனால அவள்லாம் என்ன பண்ற, அவளுக்கு பிரத்யபிக்கை எல்லாம் வருது, ஐயோ நம்மளாம் இதை மாட்டிக்கூடாது, இதெல்லாம் மாட்டிக்கவே கூடாது, சரீர பிரயுக்தமானது சுகம் துக்கம்லாம் அவளுக்கு தெரியுது. அதனாலதான் யோகிகள்லாம் என்ன பண்றா, சத்தஜானா வந்து இந்த சிந்தனையே வேண்டாங்கிறா, எம்பெருமானாலும் தேசிக்கணும், எதை பத்தியும் சிந்தனை பண்ணல, எதை பத்தியும் சிந்தனை பண்ணல, என்ன பெரிய ஆகாரம், என்ன பெரிய இருந்தல ஜீவனம், இது என்ன சுகம் இருக்கு. நம்ம பார்த்துருக்கோம் வைதவ பிரகாசிகள்லாம் சொன்னது, தேசிகன் என்ன குழந்தை பெற்றது இல்ல, தேவப்பெருமானுடைய திவ்ய நியமனம் வம்சம் பண்ணக்கூடாது, அதுக்கோதனம் தான் குழந்தை பெற்ற வரதன்னே பேர் இஷ்டர் சுவாமி குமார் வரதேசிகன் திருநாமம், பெரிய தத்திற்க நிபுணர் அவர் அப்படின்ட்டு. இத மாதிரி யாருமே அல்ப விஷயங்கள்ல போகவே இல்லை, இவாள்லாம் யோகிகளா போயிட்டா, நித்தசூரிகள் அல்லது எந்திரமானே எப்படி ஆலோசிக்கோங்க, அவள்லாம் என்ன பண்ணா சர்வஜ்ஞ பிராய அளப்படுவே, அவள்லாம் இந்த சம்சாரத்தை செய்யற கூட அவ கெடுதலுக்கு கெடுதலே இது பண்ணல, இந்த மாதிரி சிந்தனையே அவளுக்கு வரல. காரணம் அவளுக்கு தெரியுது இந்த சரீரங்கிறது நீச்சமான தெரியும், இதை நான் மாட்டிக்கவே கூடாது. அனந்தாழ்வான்
ஏற்கனவே சொல்லிருப்பேன், மலையில புஷ்பம் பறிச்சுட்டு இருக்க உப்பகைங்கிரியம் பாம்புகள் சுடுத்து கவலையே பண்ணல. அத்தனையும் கிரிச்சுட்டு போய் திருவேணமையை சந்திக்கிற பெருமான் நேரம் பேச ஆரம்பிச்சுட்டேனா, அனந்தாழ்வீர் உனக்கு பாம்பு கடிச்சுட்டு வைத்தியம் பண்ணிக்க வேண்டாமா, இந்த புஷ்பகைங்கிரியம் பண்றாருன்னு அவர் அதுக்கு சொன்னார். பாம்போட வீரியம் அதிகமா இருந்தாக்கா அங்க கைங்கரியம், என்னோட வீரியம் அதிகமா இருந்தா இங்க கைங்கரியம். அவ்வளவுதான் அவருடைய சிந்தனை. ஏன்னா என் புண்ணிய பாப ரூபம் அதிகமா இருந்ததுனாக்கா இங்க நான் இருக்கிறவங்க இருந்தா ஆகணும், எனக்கு தேகாசானியமாம் அப்படின்னு தான் இருக்கணும். அதனால இங்க கைங்கரியம் பண்ண போறேன் அங்க அப்படி போயிட்டேன்னா அங்க வந்து கைங்கரியம், ரெண்டு இடத்துலயும் கைங்கரியம் தானே. அதனால எனக்கு என்ன கஷ்டம், நான் இருக்கிறத சிந்தனை பண்ணணும், எனக்கு எது வேண்டாம். அதனால அப்படி இருந்தவா மகான்கள்லாம். அதனால இந்த யோகிகளே இப்படி அப்படின்னாக்கா இந்த பரமாத்மா இருக்கே அது ஜீவபாவத்தை அடையிறது அப்படின்னு சொன்னா தனக்குத்தானே அனர்த்தத்தை அது விளைவிச்சுக்குமா, தனக்குத்தானே அனர்த்தத்தை விளைவிச்சுக்கவே வச்சுக்காது, சங்கல்பிக்காது. அத குமார வரதேசன் அழகா கேட்கிறார். இங்க பாரு, இந்த பிரம்மத்துக்கு தான் தான் ஜீவனா இருக்கேன்னு தெரியுமா தெரியாத, தெரியும்னு சொன்னியானாக்கா இப்ப தான் தான் ஜீவனா இருக்குன்னு தெரியும் முடியும். அப்ப இந்த சம்சார பந்தம்ன்றது ரொம்ப துக்ககரம் அப்படிங்கிறது அதுதான் பிரம்மத்துக்கு தெரிஞ்சிருக்கவே. பிரம்மத்துக்கு தெரிஞ்சிருச்சோம்னாக்கா அது ஏன் ஜீவபாவத்தை எடுத்துக்கிறது? எப்ப எப்ப நம்ம இதுக்கு இதில் மாட்டிக்கணும். எப்பொழுதும் ஆனந்தீக சுரூபமான நமக்கு இந்த அல்ப துக்கம் கூட வேண்டாம் அப்படின்னு வரைக்கும் தானே போகணும். அது சொல்லிக்கணாச்சே அப்படின்னு ஆயிடும். தெரியாது அப்படின்னு சொன்னாக்கா அதனால அது ஒரு தோஷம் உங்க பட்சத்துல. இல்லை இல்லை பிரம்மத்துக்கு தெரியாது, தான் தான் ஜீவனா வரேன்னு அப்படின்னா அந்த பிரம்மத்துமே போயிடுவேன். ஏன்னா சர்வைக்கியத்துவம் தான் தானே பிரம்மன்றதே, பகவான் அப்படின்னு சொன்னா அவன் சர்வைக்கியனா தானே இருப்பான். இது சர்வைக்கியத்துவமே போயிடுவேன், சர்வைக்கியத்துவம் போயிடுதுன்னா ஈஸ்வரத்துமே போயிடுமே. தெரியாம இருக்கும் முடியாது, யோகிகளுக்கே தெரியறதே இந்த உடம்பு கஷ்டம்னு. நீங்களே கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன் கொஞ்சம். அதாவது இப்ப நீங்க எல்லாருமே 50 வயசு 60 வயசு 70 வயசு அப்படி எல்லாம் இருக்கலாம். நீங்க எல்லாம் இந்த வயசுல இருக்கிறது உங்களுக்கே தெரியும். கொஞ்சம் நம்ம பல சின்ன வயசு ஞாபகம் எல்லாம் படிச்சு பாருங்க. கல்யாணம் ஆனப்போ, கல்யாணம் ஆகி குழந்தைகிட்டப்போ, குழந்தைகளை வளர்த்துட்டப்போ அப்பெல்லாம் நாம் எப்படி இருந்தோம், இன்னைக்கு எப்படி இருக்கும், இதெல்லாம் பார்க்கச்ச அந்த அனுபூதிகள்லாம் இருக்கோ இல்லையோ, எத்தனை அனுபவங்கள். அப்பா நாமளா முன்னேறணும், நாமளா இங்கேருந்து விடுதலை ஆகணும் அப்படின்னு தானே தோணும். பொண்ணு முக்கியம், புள்ள முக்கியம், எல்லாம் முக்கியம். ஒரு கல்யாணம்ன்றது சும்மாவா, ஒரு பொண் பார்க்கறதும் புள்ள பார்க்கறதும் எவ்வளோ கஷ்டமா இருக்கு. செலவழிச்சு பார்த்து பார்த்து கல்யாணம் பண்ணுறோம், அவள் சந்தோஷமா சந்துஷ்டியோட கல்யாணம் பண்ணணும், அது குடும்பம் நடத்தணும், குடும்பம் நடத்தி குழந்தைகளை வித்துண்டு அவா க்ஷேமமா இருக்கணும், லைஃப்பை எவ்வளோ பயந்துன்னு இருக்கும், நல்லபடியா எல்லாரும் இருக்கணும், குரானாலும் மாட்டிக்கூடாது, குரானாலும் மாட்டிக்கூடாது, எவ்வளோ பயப்படணும், எத்தனை சிந்தனை. இதெல்லாம் மீறி எல்லாம் நன்னா இருக்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு மகாபிரஸ்தானம் வந்ததுன்னா ஆனந்தமா இருக்கே, இது தெரியறதே நமக்கு. அதே மாதிரி சர்வேஸ்வரனுக்கு இதெல்லாம் தெரியாம இருக்குமா? யோகிகளுக்கே நல்லா தெரியறது, நமக்கு ஏன் தெரியாது? அது நிச்சயம் தெரிஞ்சிடும். அதனால தனக்கே அனர்த்தத்தை உண்டாக்காது இந்த பிரம்மன்றது. அதனால பிரம்மத்தினுடைய அம்சம் உபாதியினால் வந்ததுன்னு சொல்றதே தவறு. அது மட்டுமா, 5 விதமா விகல்பம் பண்ணி தோஷிக்கிறார் சுவாமி, 5 விதமா விகல்பம் பண்ணி தோஷிக்கிறார். நீ வந்து உபாதியின் உபாதியோட சேர்ந்தது பிரம்ம இருக்கே அதுதானே ஜீவன் சொன்னி. அப்போ முதல் விகல்பம் இந்த பிரம்மம் எல்லா இடத்துலையும் பிரம்மத்தினுடைய அத்தனை பிரம்மம் முழுக்க உபாதியினால மாற்றி கொடுத்தா பிரம்மம் முழுக்கவே ஜீவனா மாறிவிடுத்தா, ஜீவபாவத்தை அடைஞ்சிருச்சுன்னு சொல்றியா அப்படின்னு சொன்னியானாக்கா அது தவறு. ஏன் அப்படின்னாக்கா அப்ப பிரம்மனே ஒண்ணு இல்லைன்னு ஆயிடும், எல்லாமே
இதுவா எடுத்து பிரம்மன்னே ஒண்ணு இல்லாம எல்லாமே ஜீவபாவமா தான் ஆரம்பிச்சு பிரம்ம முழுக்கவே உபாதி வந்துருச்சு அதனால ஜீவபாவத்தை அனுபவிக்கிறதுன்னு சொன்னாக்க பிரம்மன்னு ஒண்ணு இல்லை அப்படின்னு ஆயிடும் பிரம்மன்னு ஒண்ணு இல்லைன்னு ஆயிடும் அப்ப எல்லா இடத்துலயுமே உபாதி வந்துருச்சு எல்லாமே ஜீவபாவமா மாறிடுச்சு அப்படியானாக்க அது விபரீதம் இல்லையா நாம எப்படி சொல்றோம் சர்வேஸ்வரன் அங்க இருக்கான் நம்ம ஹயத்துக்குள்ள இருக்கான் மனத்துள்ளான் வாயுள்ளான் அப்படின்னா இங்க சொல்ற நம்ம அதுதா அவன் எங்க இல்ல எல்லாரையும் யாபிச்சிருக்கிறான் அவன் அப்படிப்பட்டவனை போய் முழுக்க முழுக்க ஜீவபாவமா மாறிட்டான்னாக்க அவன் பிரம்மமே இல்லைன்னு அர்த்தம் ஜீவபாவத்தை தான் அனுபவிச்சுன்றது பிரம்மம் சுகத்தை தான் அனுபவிக்கிறதுன்னு ஆயிடும் அப்படி பண்ணாக்க எந்த ஜீவபாவம் போச்சுன்னா அதுக்கு பிரம்மத்துவம் ஒரு திருப்தி கேள்வி வருவேன் அந்த கேள்விக்கு என்ன சமாதானம் அதனால முதல் பட்சம்ன்றது சரியான அது சரியாக சொல்ல முடியாது இல்ல இல்ல உபாதியினால ஒரு ஒரு துறை ஒரு சிறு பாகம் பிரம்மத்துல ஒரு சின்னம் வெட்டப்பட்ட பகுதி அதாவது பிரிக்கப்பட்ட பகுதி பிரம்மன்றது வியாதி சர்வவியாப்தி விபு அநீகரசம் பறந்துருக்கு அதுல ஒரு பிரதேசத்துல இந்த மாதிரி உபாதி வந்துருது அப்படின்னு சொல்றியா நீ அது ரெண்டாவது பட்சம் அப்படி சொன்னாக்கா அதுவும் விரோதம் ஏன் விரோதம் அப்படின்னா பிரம்மன் நிறவயவன் நீயே வச்சுருக்க நிறவயவம் அகண்டைகரசம் பிரம்ம அப்படின்றா கண்டம்னா பிரிக்கிறது அகண்டைகரசம் பிரிக்க முடியாத ஞானீகரசமா இருக்கிறது ஞானீகரசம் வேற ஒண்ணுமே கிடையாது அப்படின்றாங்க அப்ப கண்டமே இல்லைன்னா அர்த்தம் பிரிக்கவே முடியாது அதுல போய் நான் வந்து இத்தனோண்டு பிரம்ம பட்சம்தான் அப்படின்னு சொன்னாக்கா பிரிக்க அச்சேத்தியம் பிரிக்க முடியாத பிரம்மத்தை போய் பிரிக்கிறேன்னு சொல்றது எப்படி எனக்கு தெரியுமா அது என் நாக்க ஒன்றி வச்சு விடுறான் அப்படின்னு சொன்ன அதை பேர் சொல்ற ஜெக்வா சேதன்கிற குமார தேசியன் தன்னுடைய நாக்க ஒன்றி வச்சுறேன்னு சொன்ன எப்படி அப்படி இருக்கு நிறவயமான பிரம்மத்தை இத்தனோண்டு பிரிக்கிறேன் இவ்வளவு பிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது அதுவும் உங்க பட்சத்துல தோஷம் வந்துடும் அப்படி இல்லை சரி அது வேண்டாம் ரெண்டு பட்சம் பொறுத்து மூணாவது பட்சம் அச்சின்னு பிரிக்க முடியலதான் எந்த எந்த இடத்துல உபாதி சம்சர்க்கம் வருதோ அந்தந்த இடத்துல உண்டி சம்சார துக்கத்தை அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்றியா அதாவது எந்தெந்த பகுதியில உபாதி சம்பந்தம் வருமோ அந்தந்த பகுதியில மாத்திரம் அனுபவி சம்பந்தம் இல்லைதான் அப்படின்னு சொன்னாக்க இந்த உபாதி இருக்குதோ இல்லையோ அது மூணாவது பட்சத்தோடன்னு சொல்ல போறாரு இது வந்து இந்த பிரம்ம பிரதேசம் இருக்குது காலபேதத்தினால உபாதி சம்பந்தமும் பேதம் வருமோ இல்லையோ முதல்ல என் கையில இருந்தது அவனும் கால் கிட்ட போறது அப்புறம் இது வழி லோகத்தில் நம்ம பார்க்கறவன் உடம்பு வழின்னு நான் வைத்தேன் இனி காத்தாலாம் எனக்கு தலைவலி காத்தால் எழுந்திருச்சு எனக்கு தலைவலி இருக்குது இப்ப என்ன கொஞ்சம் கால்லாம் வலிக்கிறது கொஞ்ச நாள் இந்த புத்தகத்தை நான் கையிலேயே வச்சுட்டு இருக்கேன் கையிலேயே ரொம்ப நாள் வச்சுக்கூடாது நான் என்னமோ பெருமாள் ரபையில இந்த யோ ஆச்சாரியா நடக்கிறோம் ஓரளவு இந்த போர்பட்டு சித்தாந்தங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் லுட்டா இருக்கு அதனால இப்ப நான் அந்த ஸ்லோகம் படிக்கிறதுக்கு எடுத்துப்பேன் மற்றபடி இதெல்லாம் ஓரளவு பார்க்காமே சொல்லி விடுறேன் ஆனால் இதை வச்சிருந்தேன் இந்த செல்போன் கையில பிடிச்சிருந்தே இருக்கேன் சிறுவனையும் இது போட்டுக்கிறேன் அந்த ஹெட்போன் இந்த மாதிரி வழின்றதும் மாறிண்டே இருக்கா இல்லையா மாறிண்டே இருக்கேன் அந்த மாதிரி இந்த உபாதின்றதும் சம்பந்தங்கள் காலப்பெயர்ச்சி ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு இடத்துல மாறினாங்க ஏன்னா விபுவான பிரம்மத்துல உபாதி இங்க இருக்கலாம் அங்க இருக்கலாம் அங்க இருக்கலாம் எல்லாம் மாறி மாறி வருவேன் அப்படி வந்தா என்ன ஆகும் இந்த மாதிரி மாறி மாறி வர்றதுனால இந்த உபகிதத்துவன்றது உபகிதத்துவமா இருக்குது அதுல இருந்து பிரியதும் இருக்கு உபாதியும் ஒரு சமயம் இருக்கு இன்னொரு சமயம் உபாதி இல்லைன்னு இருக்கு இங்க இருக்கிறது அங்க இல்லை அங்க இருக்கிறது இங்க இல்லை அப்ப என்ன வரும் தெரியுமா எந்த இடத்துல உபாதி வந்ததோ அங்க சம்சாரம் எந்த இடத்துல உபாதி போயிருத்தோ அங்க மோட்சம் வந்துடும் புரிஞ்சுக்கோங்கோ உடம்பு இது பிரம்மத்தினுடைய சுரூபம் அந்த சுரூபத்துல ஒரு இடத்துல உபாதி இருக்கு
கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு இடத்துல அந்த சம்பந்தம் வந்துச்சு. இப்ப முதல் சம்பந்தம் போயிடுச்சு, இன்னொரு சம்பந்தம் வந்து, ஏன்னா முழுக்கதான் ஒத்துக்கலையே. முழுக்க ஒண்ணுண்டாக்க பிரம்மமே இல்லைன்னு நம்ம சொல்லிட்டோம் முதல் பட்சத்துல. அத சின்னம் பிரிக்க முடியாதுன்னு வர சொல்லிட்டோம். அதனால சம்பந்தம் மாத்திரம், அந்த சம்பந்தம் கூட ஏதோ ஒரு இடத்துலன்னு சொன்னா நிலையா இருக்க முடியாது. ஏன்னா உபாதிகள்லாம் இருக்கிறது, உபாதின்றது என்னைக்குமே மாறிண்டே தான் இருக்கும், மாறிண்டே தான் இருக்கும். ஒரு சின்ன உதாரணம் பாருங்க, காலம்னு சொல்றோம். இந்த காலம்ன்றது சர்வவியாபி விபு. விபுவான இந்த காலத்துல ராத்திரி பகல் அப்படின்னு சொல்றோம். பகல் நடத்திருந்தாருனாக்கா கார்த்தாலே மத்தியானம் அபராணம் சாயானம் பிரிக்கிறோம். உபாதிகள் பாருங்க மாறிண்டே இருக்கு. அதே மாதிரி இது கிருஷ்ணபக்ஷம், அது சுக்லபக்ஷம், இது மேட மாசம், இது விரத மாசம், அது மாதிரி ருத்துக்கள், அந்த மாதிரி அயனங்கள், இது மாதிரி வருஷங்கள், குளிர்காலம், வசந்த காலம், மழைக்காலம், வெயில் காலம், இத்தனையும் பிரிக்கிறோம். இப்படி உபாதிகள், உபாதியினாலதான் பிரிக்கிறது. உண்மையில் எதாவது தத்துவம் தகவலாவது சுவாமி சாச்சிருக்க, ஏதோ ஒரு காரணத்தை இட்டு ஒரு அவச்சேதத்தை வச்சு நம்ம சௌகரியத்துக்கு பிரிச்சுக்கிறோம். இது வந்து அனாதியான காலத்துல, அதனாலதான் பாருங்க நீங்க வந்து இன்னைக்கு காத்தாலும் சாப்பிட்டீங்கதோ இது சாப்பிட்டீங்கோ, ஆனால் ஒரு நாலு நாள் கழிச்சு நீ வேகம் என்ன சாப்பிட்டேன், புதன்கிழமை என்ன சாப்பிட்டேன்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். காரணமானது இந்த காலம்ன்றது போயிட்டே இருக்கு. அந்த காலத்துல இன்னைக்கு நேத்தி முந்தா நேத்தி அதுக்கு முன்னாடி நாள் அதுக்கு முன்னாடி நாள் போன வாரம் போன மாசம் இப்படி போயிட்டு இருக்கு. இதெல்லாம் உபாதிகள். இந்த உபாதிகள்லாம் மாறிண்டே இருக்கு. மாறிண்டே இருக்கிறதுனால இதுதான் இப்படி இருக்கு, இதுதான் சரி அப்படின்லாம் சொல்லவே முடியாது. ஆனால் உபாதிகள்லாம் மாறிண்டே இருக்கோம். இந்த பிரம்மஸ்வரூபத்துல இங்க சம்பந்தம் இருந்தது, உபாதி சம்பந்தம். அது கொஞ்சம் காலபேதத்தினால இந்த சம்பந்தம், இந்த சம்பந்தத்தை விட்டுட்டு இன்னொரு சம்பந்தத்தை அடையாது. அப்ப இந்த சம்பந்தம் இருக்கு பாருங்க, இந்த சம்பந்தத்தை விட்டு இன்னொரு சம்பந்தத்துக்கு போயிட்டுனாக்க அந்த உபாதி, அப்போ முன்னாடி இருந்த சம்பந்தத்துக்கு மோட்சம் வந்துடுச்சு, இந்த சம்பந்தத்துக்கு சம்சாரம் வந்துடுச்சு. இப்ப பிரம்மத்திலேயே பிரம்மஸ்வரூபத்திலேயே எந்த இடத்துல சம்பந்தம் வந்ததோ உபாதிக்கு அங்க சம்சாரம், எந்த இடத்துல சம்பந்தம் போயிடுத்தோ அங்க மோட்சம் பிரதிக்ஷணம் மாறிண்டே இருக்கும். அப்ப பிரம்மஸ்வரூபத்திலேயே இந்த உபாதி சம்பந்த சாத்து மோட்சமும் பந்தமும் மாறி மாறி வரும். நீ ஒத்துக்கிறியா? அத ஒத்துக்கலாம். அது ஆனந்தீக சுரூபம்னு சொல்லியிருக்கான். அதுல போய் இந்த சம்பந்தத்தினால மாறி மாறி வரும்னு எப்படி சொல்ல முடியும்? அது வகையே வராது. அதனால மூணாவது பட்சம் கூட தோஷம். இல்ல இல்ல இதெல்லாம் வேண்டாம், இந்த சண்டையெல்லாம் வேண்டாம். உபாதியே, உபாதினா தேகம், தேகமே தான் ஜீவபாவம், ஜீவன் அதுதான் சம்சாரம். அப்ப சார்வாகினியும் ஒண்ணுதான். சார்வாக என்ன சொன்னா தேகமே ஆத்மான்னு சொல்லிட்டான். உபாதினு தேகம்னு நாங்க சொல்றோம், நீ அதுதான் சொல்லணும். இவன் தேக உபாதியினாலதான பரமாத்மா ஜீவன் ஜீவபாவத்தை அடையிறதுன்னு சொன்னேன். அதுவே போயிடுச்சு, எப்போ அதுவே போயிடுச்சு. ஏன் அப்படின்னு தேகம் தானே சார்வாக சொல்றான், தேகமே ஆத்மான்னு சொல்றான். தேகமே ஆத்மானாக்கா அப்போ தேகமே ஆத்மான்னு சொல்லிட்டாக்கா சார்வாக புருஷத்தை ஆசிரியச்சுட்டேன். சார்வாக புருஷத்தை ஆசிரியச்சேன்னாக்கா அத காட்டுல மட்டும் எதுவும் கிடையாது. ஏன்னா சார்வாக புருஷத்தை எல்லாருமே கண்டனம் பண்றா, பௌத்தனே கண்டனம் வீரம். நேற்றுதான் நான் மீமாம் பேர போகணும்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸ்லோக வார்த்தைக்கும் பௌத்தன் சார்வாக நினைக்கிறான், சார்வாகம் பௌத்தன் நினைக்கிறான். அவனுக்குதான் இருக்கிறா நாயும் பன்றியும் ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போட்டுட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ரெண்டு பேரும் போட்டுக்கிறாரா அப்படின்னு. அதனால சார்வாக புருஷத்தை நீ கிரகிச்சுட்டேன்னு அர்த்தம், சுயகரிச்சுட்டேன்னு அர்த்தம். அதனால தேகமே உபாதி, அதுதான் சம்சாரம் அப்படின்னு உன்னால சொல்ல முடியாது. அந்த உபாதியே சம்சாரம்னு சொல்லிட்டாக்கா அதுதான் ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டா சார்வா பட்சம் தேகாத்மாதியா மாறுது. நிச்சயம் பாஸ்கர வேதாந்தி தேகாத்மாதி கிடையாது, அவரும் பிரம்மத்தை வச்சுருக்க. பாஸ்கராச்சாரியரும் பெரிய வேதாந்தி, அவரும் பிரம்மத்தை தான் வச்சுருக்க.
அதுவும் விபுவான பிரம்மத்தை ஞானேகர சமாப்தம் இருக்கார். அப்படிப்பட்டவர் போய் தேகாத்ம அறியா இருக்கிறா, அதனால உனக்கு அது விரோதம். சரி, அஞ்சாவது பட்சம் ஒண்ணு இருக்கு. அவன் என்ன சொல்றாரு, சரி இந்த தகராறுனா வரதுனால உபாதி சம்சிஷ்டமான வேற ஒருத்தன் தான் ஜீவன் அப்படின்னு சொன்னா ரெண்டு தோஷம் அதுல. அப்படி சொன்னா வேற ஒருத்தன் இருக்கா, நீ ஒத்துட்டேன். அப்படி ஒத்துட்டேனாக்கா என் பட்சத்துக்கு வந்துட்டேன். நானும் ஜீவன் வேற, பரமாத்மா வேற தானே சொல்லிட்டு இருக்கேன். அந்த பட்சத்துக்கு வந்துட்டேன், அது எனக்கு ஒரு அனுகூலம். ஆனால் உன் பட்சத்துல பிரம்மத்தை தவிர்த்து வேற ஒண்ணுமே மிச்ச ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா உபாதியினாலதான் வந்தது, உண்மையிலே பாரமார்த்திகமா பிரம்ம ஒன்றுதான் இருக்கு அப்படின்னு தான் நீ ஒத்துருக்க. அதனால உன் பட்சத்துல அதுவும் விருத்தமா போயிடும். நீ வந்து பிரம்ம வதிரிக்தமாக ஒரு வேற ஒரு புருஷன் நீ சீகரிக்கவே இல்லை, அதனால உனக்கு விரோதம் வந்துடும். இது எல்லாம் யுக்தியினால, இதை இப்படிலாம் அவ சொல்றாளான்னு கேட்கக்கூடாது. ஏன்னா சம்பவ பட்சங்கள் இந்த மாதிரிலாம் நீ சொன்னையானா கூட உன் பட்சம் நிற்காது அப்படின்னு விகல்பிச்சு தோழிக்கிறார் சுவாமி. இதெல்லாம் காட்டுல ஒரு விஷயம் சொல்றதும் கேட்டுக்கோ, நமக்கு எல்லாரும் நம்ம எல்லாருமே உபநிடத்தை தான் பிரமாணமா வச்சுருக்கோம். அந்த உபநிடத்தை என்ன சொல்றது தெரியுமா, நிரஞ்சனா பரமம் சாமியம் உபயத்தின்னு சொல்றது. சாமியம்னு என்ன அர்த்தம், சமபாவம். அவனுக்கு நமக்கும் சாமியம் இருக்கு, சமத்துவம் இருக்கு. அவனே நாம இல்லை, தேவதத்தை மாதிரியே யஜ்ஞதத்தை இருக்கா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், தேவதத்தை வேற யஜ்ஞதத்தை வேற, ஆனா ரெண்டு பேருக்கும் சமமான தர்மங்கள் இருக்கு, சமமான சுபாவம் இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். ரெண்டு பேரும் ஒன்னும் அர்த்தம் கிடையாது. அதனால உபநிடத்தை சொல்லிட்டு பரமம் சாமியம் உபயதின்னு சொல்லியிருக்கு. இப்ப பரமம் சாமியம் உபயதின்னு சொல்லச்சு அந்த சாமிய தத்துவத்தினால ஜீவன் வேறு பரமாத்மா வேறு, அதனால முக்தி திசையில் சொல்றது அது. முக்தி திசையில தான் சாமிய சத்தம் சொல்லப்பட்டிருக்கு. பிரம்மத்தோட கூட சமம் ஆறாம் பிரம்மம் ஏகாத்மா அபகதவாத்மா விஜரோ மத்தியோ விசோகோ விஜிகோ விவாதா சத்தியகாம சத்தியங்கல்பெல்லாம் சொல்லிருக்கு. ஜீவனுக்கும் ஏ ஆத்மா, பரமாத்மாவுக்கு ஏஷ ஆத்மான், ஜீவனுக்கோ ஏ ஆத்மான், ஏ ஆத்மா பிரதமாத்மா திரோமிருத்தியோ அப்படின்னு ஜீவனுக்கு சொல்ற. அதனால பரமாத்மாவுக்கு சமமாக அவன் எப்படி எட்டு குணங்களோட இருக்கானோ எம்பெருமான், அதே மாதிரி இவனும் எட்டு குணங்களோட ஆவிர்வச்சிடுவான் முக்தி திசையில அப்படின்னு இருக்கு. அந்த வசனம் இருக்கிறதுனால இது வந்து சுரூபைக்கியவாதம் சொல்ல முடியாது. இவன் வேற அவன் வேறதான், ரெண்டுமே ஐக்கியம் சொல்ல முடியாது. உபாதியை கொண்டு நீ சொல்ற, அந்த உபாதியை கொண்டு சொல்றதுன்றதே சித்திக்கவே சிந்திக்காது. அதனால உபகிதமான ஜீவபாவம் தான், அதாவது பிரம்மமே உபாதியினால ஜீவபாவத்தை அடையிறது, அதுதான் பிரம்மத்தோட அம்சம்னு சொல்லணும். அது சொல்றதுன்றது தகுந்தது அண்ணன். அதனால இந்த பாஸ்கர் சொல்ற பாஸ்கர வேதாந்தி அவர் சொல்ற பட்சமானது தவறது. அதனால ஜீவசமஷ்டி பிரம்மம் அப்படின்னு போன ஸ்லோகத்துல கண்டனம் பண்ணப்பட்டது. இப்போ உபாதி, உபாதியினால வந்த ஒரு பிரம்மவாதம் இருக்கு பாருங்க, உபாதி பிரம்மவாதம், அது இந்த ஸ்லோகத்தினால கண்டிக்கப்பட்டது. இப்போ அதனால பாஸ்கராச்சாரியர் சொல்ற இந்த உபகித பிரம்மவாதம்ன்றதே தவறு அப்படிங்கிறத ஒரு ஸ்லோகத்தினால இதுல வந்து சதுவணி இந்த மாதிரி சுபப்பிரகாசிகள் தான் நிறைய கண்டனம் இருக்கு. இத ரத்ன சுருக்கமாக அற்புதமாக சுவாமி தேசியம் காய்ச்சிட்டார். இது இந்த ஸ்லோகத்தை பாருங்க, வியோமைக்கம் சாத் கடாத்யை பிரதக் உபதிகணை பிரம்ம பஃவம் சமேவம் தத்ரோபாதி வியபாயே பௌபிரதயமியா பிரம்மதா நித்யயுக்தம் ஏகம் வியோம, ஒரே ஒரு ஆகாசம் பிரம்மாண்டமா இருக்குது, அது கடாத்யைஹி கடாகாசம்
மடாகாசம் அப்படின்ட்டு பிருதக்கு தனித்தனியா அப்படி இருக்கும். ஒரே ஆகாசமானது கடாகாசம் மடாகாசம்னா எப்படி நம்ம பிரித்து சொல்றோம்? அந்த மாதிரியாக உபாதிகளை உபதிகளை அதாவது இந்த உபாதிகள் இருக்கு அந்த அவைகளுடைய கணங்கள் தேகங்கள் அவைகளால பிரம்ம பஹ்வம்சம் ஏவம் பஹ்வம்சம் எப்படி ஒரே ஆகாசம் கடாகாசம் மடாகாசம் பிரிக்கப்படுறதோ அதெல்லாம் சுவாபாவிகம் இல்லை. அது மாதிரி இந்த பிரம்மம் கூட ஏவம் இவ்வாறாகவே பிரம்மம் கூட உபதி கணகி நிறைய உபாதிகள் அந்த கணங்கள்னால பிரம்மமானது பல அம்சங்களை உடைத்ததாய் இருக்கிறது. பஹ்வ அம்சமேவம் தத்ர இந்த மாதிரி உபாதி இருக்குச்ச உபாதி எப்பாயே இந்த உபாதி கணக்க போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அது போயிடுச்சுன்னு அயம் பவபிரது பவன்னாக்கா சம்சாரம் பவபிரதன்னாக்கா சம்சாரி அந்த சம்சாரத்தை தரிக்கிறவன் அர்த்தம் தரிக்கிறவன் அயம் பவபிரது இந்த சம்சாரியானவன் பிரம்மதாம் இயாஸ் பிரம்மத்துவத்தை அடைஞ்சிடுவான். இந்த சம்சாரி ஜீவபாவத்தில் இருக்கக்கூடிய பிரம்மமானது உபாதி போயிடுச்சுன்னாக்கா பிரம்மத்துவத்தை அடைஞ்சிடுவான். இது அயுக்தம் இது பொருத்தமானது என்று சரியானது அன்று. ஏன் அப்படின்னு ஆரம்ப அவஸ்தியா இந்த பிரம்மத்துக்கு நான் தான் ஜீவபாவத்தை அடைஞ்சுக்கிறேன் அப்படின்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். சர்வஜனோடைய பிரம்மம் அந்த பிரம்மத்துக்கு தெரியும் அப்படின்னு சொன்னையானாக்கா அனர்த்த ஆரம்ப அவஸ்தியா தனக்கு அனர்த்தத்தை எதுவுமே ஆரம்பிச்சிக்காது சிருஷ்டியே பண்ணாது. எனக்கு நஷ்டம் வரப்போறதுன்னாக்கா எனக்கு கஷ்டம் வரப்போறது நஷ்டம் வரப்போறது எனக்கு அனிஷ்டங்கள் வரப்போறது அனர்த்தம் வரப்போறதுன்னாக்கா நான் அந்த காரியத்தை பண்ணுவேனா? நான் பண்ண மாட்டேனே. அதனால ஆனர்த்த ஆரம்ப தௌஸ்தியா துஸ்திதி துஷ்டம் தௌஸ்தியம் அது வரவே வராது. என யாரும் தனக்கு தானே விரோதம் பண்ணிக்க மாட்டான். லோகத்தில் நான் பார்க்கறேன் யாருமே தனக்கு அது ஒரு ஸ்லோகம் சொல்லுவா ஆத்மபுத்தி சுகா இல்லை ஆத்ம புத்தி என்னைக்கும் தனக்கு தானே நல்லது பண்ணிக்கணும்னு நினைப்பான் அப்படின்னு. அதனால இதுவோ பிரம்மம் இது சர்வஜ்யம் சர்வஜ்யமா போயிட்டதுனால இந்த லோகத்தில் இருக்கிறதெல்லாம் துக்கங்கள்னு தெரியுமே. ஜீவபாவத்தை அடைஞ்சிட்டா நம்ம நிறைய துக்கங்கள் அனுபவிக்கணும் சுகதுக்கங்கள் எல்லாம் இந்த மாதிரி சுகதுக்கெல்லாம் நமக்கு எதுக்கு அப்படின்னு விலகிதானே இருக்கணும். அதனால அப்படிப்பட்டது போய் தனக்கு தானே அனர்த்தத்தை பண்ணிக்குமா? இல்ல இல்ல அது தெரியாது. அதுக்கு தெரியல பிரம்மத்துக்கு தெரியல சர்வஜெல்லாம் வேண்டாம் பிரம்மத்துக்கு தெரியல தான் தான் ஜீவபாவத்தை அடைஞ்ச அப்படின்னு தெரிஞ்சுக்கல அப்படின்னு நீ சொல்றியா? அதுவும் தவறது. ஏன் அப்படின்னா யோகிகள்லாம் சர்வஜ்ஞாலா இருக்கா? லோகத்தை பார்க்கிறோம் நம்மளே இந்த காலத்துலயே பார்த்துருக்கேன் இத்தனை மகான்கள் ஆண்டவனை சேவிச்சிருக்கோம் ரவிசங்கர்களை சேவிச்சிருக்கோம் எங்க ஆச்சாரியால சேவிச்சிருக்கோம் பரவாயில்ல சுவாமி சேவிச்சோம் இவெல்லாம் யோகிகளாக தான் இருந்தா யோகிகளாக இந்த சமஸ்தியெல்லாம் எனக்கு எதுக்கு சிவஸ்தானம் சாய்ப்பேர் அடிக்கடிங்கிட்ட ஏ சந்யாசம் சந்யாசம்ன்ற பேருக்கு தான் எல்லாத்தையும் நான் விட்டுருக்கேன். எனக்கு புரியல சுவாமி சாய்ப்பியா இருக்கும் தன் குடும்பத்தை ஒன்றி ரட்சிச்சான்னு அவன் கிரகஸ்தான் ஊரார் குடும்பத்தெல்லாம் ரட்சிக்கிறதுக்கோசரம் தான் குடும்பத்தை விட்டுட்டான்னு வச்சுக்கோ அவன் சன்னியாசி அப்படின்னு சுவாமி அதான் லோகத்தில் நடந்துட்டு இருக்கு. பாவம் ஒரு பெரிய ஆசிரமம் அல்லது பெரிய மடம் அதில் இருக்கான்னாக்கா எத்தனை கைங்கறி வராள் எத்தனை சிஷ்யாள் நிச்சயப்படி எத்தனை பேர் வரா எத்தனை பேர் போறா இப்படிலாம் கவனிக்க வேண்டியதா இருக்கு. அந்த காலத்தில் சன்னியாசம்ன்றது எதுக்கு இருந்தது? இந்த மாதிரி பிரச்சனை இல்லாம கடைசது சாட்டுண்டு டெங்கனிக்கோட்டை சுவாமி இருந்த நாராயண சுவாமின்னு சேந்தனிக்கோட்டைன்னு பேர் அந்த டெங்கனிக்கோட்டைன்னு உள்ள அந்த மகான் வந்து லட்சுமிபுரம் பக்கத்தில் இருக்கு பெங்களூர் போகிற வழியில் வேலூர்லேருந்து பெங்களூர் போகிற வழியில் அந்த சுவாமி வந்து யாராவது பிக்ஷைக்கு கூப்பிட்டாக்கா சுவாமி எழுந்துள்ள வேறோம் யாரும் கூப்பிடலன்னா நீங்கள் உபவாசம் வேறான் அப்படின்னா பதி திருமால் தீர்த்தம் இருக்கு
தீர்த்தம் சாப்பிட்டா போதும் அப்படின்னு வேணும். பரம யோகி அந்த மாதிரிலாம் யோகிகள் இருந்தா அவளுக்குலாம் தெரிஞ்சிருக்கு இந்த உடம்ப சீக்கிரம் போக்கடிக்கணும் தபஸ்வின்னு பேர் வாழ்க்கைலாம். என்ன அர்த்தம் தபஸ் பண்றாதா? தபஸ் பண்ணா என்ன அர்த்தம்? தபஸ்னாக்க காயக்லேசே தபசப்தா ரூடான்ற பாஷக்காரன் உடம்ப வருத்திக்கிறது சாப்பிடக்கூடாது ஒண்ணுமே இல்லை ஒரு வேலை சாப்பிடணும் எட்டு காலம் சாப்பிடணும் இப்படிதான் சாப்பிடணும்னா ஆசைப்படக்கூடாது எத்தையோ கிடைச்சது சாப்பிடணும் தூங்குறது ரொம்ப குறவாக்கணும் எப்பொழுதும் நாராயண நாராயண நாராயணன் சொல்லிட்டு இருக்கணும். அதனாலதான் அவர் நாராயண சுவாமின்னு பேரிட்டேன்னு ஒரு சுவாமிக்கு நாராயணா நாராயணா நாராயணான்னு சும்மா மூணு மணிக்கு இருந்துட்டு போயிடான் இருந்தேன் நாராயணா நாராயணான்னுலாம் சில பேர்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாளாம் காத்தால வேணையில என்ன மங்களகரமான சப்தம் நாராயணா நாராயணான்னு கார வேலை இன்னும் சில பேர்லாம் தூக்கத்தை கெடுத்து வேற அப்படின்னு செய்வாளாம். குழந்தைகள்லாம் என்ன பண்ணுமா அவர் வந்து திருதண்டத்தை எடுத்து நாராயண நாராயணன் வீதியில போவேறாம். பசங்கள்லாம் என்ன பண்ணுவோம் ஒரு கும்பத்துக்கு நாராயண நாராயணன் கட்சின் போகுமா அப்பை வருத்தமா அதை தொடர்ச்சி போயிடும் நாராயணா உன்னுடைய புண்ணியம் உன் அனுகிரகத்தினால இதோ இந்த குழந்தைகள்லாம் கூட நாராயணன் சொல்ல வச்சுட்டு என்ன கொண்டு அப்படின்னு பெருமாள்கிட்ட அவனந்தப்படுவேறான். அதெல்லாம் பிரயாசம் பண்ணா கூட ஏன்னா அவங்க யோகிகள் சதஞ்ஞாள் அவங்களாம் இந்த உடம்பை பத்தி தெரிஞ்சது அதனால அவன்லாம் இருக்குமே இருக்கோ இல்லையோ அதனால ஈஸ்வரனுக்கு அந்த மாதிரி இருக்குமே இல்ல போனாக்க ஈஸ்வரத்துமே அவனுக்கு வராது. அதனால அவன் கெடுதலையே அவனுக்கு வராது கெடுதலை பண்ணிக்க மாட்டான். அவன் சொல்ற யோகிகளே சொல்றீங்களா இருக்கு எம்பிரமான் யோசிக்க மாட்டான். அதனால பிரதிநீத குண பிரத்யபிஜாதி அதிர்ஷ்டே பிரத்யபிஜ அதெல்லாம் ஞாபகம் வரணும். ஐயோ யோ அவன் அந்த கஷ்டப்பட்டான் இப்ப நின்னா இருக்கான் எல்லாத்தையும் உட்கிடவே நம்மளெல்லாம் தெரியுது நடக்கத்துல புண்ணிய பாப்ப ஆரப்தமான நானாசிரியர பிரயுக்தமான சுகங்கள்லாம் எல்லாம் அதெல்லாம் தெரியுது தெரியாம இருக்காது நமக்கே தெரியுறதே. ஒரு வாட்டி கஷ்டப்பட்டுட்டோம் தப்பு பண்ணிட்டோம் கஷ்டப்பட்டோம்னு அடுத்த வாட்டி வேணாம் அதை பண்ணணும் திருப்பி அல்லாடுவோம் கிட்ட போகக்கூடாது பண்ணக்கூடாது அப்படின்னு நமக்கே தெரியுறதே அப்படின்னு எம்பிரமான தெரியாம இருக்குமா? ஆனா பிரத்யபிஜாதி அதிர்ஷ்டி. அதனால நீ வந்து இந்த பிரம்ம பாவத்தை அது அடையாது. அப்புறம் அந்த அஞ்சு விகல்பம் சொன்னோம் பாருங்கோ சின்ன சின்ன அம்ச சிந்தோதித்த பகுவிகிது அஞ்சு விதமா சின்னமா அச்சின்னமா சின்னம்னாக்க பிரிக்கிறது பிரம்மஸ்வரூபத்துல பிரிச்சு இந்த ஒரு ஒரு அவயவம் உபாதி அப்படின்னு சொல்றியா அல்ல முழுக்க முழுக்க பிரம்மமே உபாதியா இதை மாதிரி அல்ல சம்பந்தம் மாத்திரம் உபாதியா அல்லது உபாதிதான் இருக்கு உபாதியே சம்சாரி ஜீவனா அல்லது வேற ஒத்தனா அப்படின்னு அஞ்சு விகல்பம் பண்ணும் பாருப்போம். அது அந்த மாதிரி சிந்தை பண்ணினோம்னாக்கா அதனால பகு விகதி வந்துடும் உங்களுக்கு பலவிதமான விரோதங்கள் உங்களுக்கு வந்துடும். அதனாலையும் அந்த காரணத்தினாலையும் நாலு ஹேது போட்டுட்டேன் அனர்த்த ஆரம்ப தௌஸ்தியாதுன்னு ஒரு ஹேத்து அதே மாதிரி பிரத்யபிஜாதி அதிர்ஷ்டேன்னு ரெண்டாவது ஹேத்து மூணாவது இப்ப அஞ்சு விகல்பத்தினால தூஷிக்கிறது அந்த விகதி அந்த விரோதம் வரும் பேருக்கு மூணு ஆனா ஏழு ஆயிரத்தி இப்போ ஏன்னா இதுலயே அஞ்சு வருது. அப்புறம் கடைசி ஹேத்து இதுதான் சுவாரஸ்யமானது சாமிய சப்தாச்சம் இப்போ பரமன் சாமியம் பயிற்சி பிரமன் சொல்ற நம்ம சாதர்மியமாகதா அப்படிங்கிற என்னுடைய சாதர்மியத்தை அவ அடைஞ்சிட்டா அப்படின்னு பெருமாளை தைக்கிறாரு. அதனால அது சாமியம் சாமிய சத்தத்துக்கே என்ன அர்த்தம் நான் வேற நீ வேற அப்படின்னு அர்த்தம் அவன் ரெண்டு பேரும் வேற வேறன்னு இருக்கிற சமயத்துல அதை ஒன்னா சேர்த்து சொல்ல முடியுமா? ரெண்டு ஐக்கியம் சுரூப ஐக்கியம் அந்த உபாதி போயிட்டுன்னா பிரம்மமாவே மாறிடுவான் அப்படின்னு சொல்றது எப்படி வரும்? அது நிறுத்தம் தான் அது வரவே வராது. அதனால சுரூபிக்க வேண்டதே கிடையாது. அதாவது ரெண்டு பேரும் சுரூபிக்கணும்னு சொல்ல போறார் அல்லது மூணு பேர் யாராவது யாதவ பிரகாசரோ பாஸ்கர வேதாந்தியோ அல்லது சங்கராச்சாரியரோ எல்லாருமே ஒரே வாழ்வு சொல்றார். இந்த சுவாரஸ்யம் என்ன தெரியுமோ இந்த பாஸ்கர வேதாந்தின்றவர் சங்கராச்சாரியம் முன்னாடி இருந்தவர் ஏன்னா சங்கராச்சாரியரே அதை கண்டனம் பண்றார் பட்சத்தை பட்சத்தை அவரே கண்டனம் பண்ற. அதனால இந்த மாதிரி பாஸ்கர வேதாந்தின்றதே அவர் வந்து இவன் சுரூபிக்கணும் அவருன்னு சொல்ற
யாதவ பிரகாசம் அதையே சொல்றாரு. சொல்ற விளக்கிற பிரகிருதிய பிரக்ரியா வேற, விளக்கிற விதம் தான் வேற. மற்றபடி இந்த சுரூபைக்கியன்றது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கலாம். அதனால சுவாமி சுத்த அச்சம் அது வரவே வராது. அதனால இந்த பாஸ்கர வேதாந்தி சொன்ன வேதாபேதவாதம், உபகித பிரம்மவாதம், உபகிதம்னா உபாதீனம், உபாதியினால வந்த பிரம்மவாதம், இது எதுவுமே நிற்காது. சரி அண்ணே அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாட்சி. இப்ப பாருங்க, வியோமைக்கம் சாத் கடாத்யை பிரதக் உபதிகணை பிரம்ம பஹ்வம் விஷமேவம் தத்ரோபாதி வியபாயே பௌகதயமியா பிரம்மதாமித்யுக்தம் ஸ்வானர்த்தாரம்பதோஸ்யாத் பிரதிநியத குண பிரத்யபிஜ்ஞாத்யதிருஷ்டே சிந்தாச்சிந்தாம்சிந்தோடிதேசப்தாச்சமுக்தவிதாசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.